ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜல்லி டிவி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்க அப்படின்னு டச் பண்ணிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த நம்ம எதை பற்றி பார்க்க போனால் கன்றுகளை தேர்வு செய்யும் முறையை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்போ ஒரு கன்று எடுக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்று எப்படி தேர்வு செய்கிறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கன்று ஒரு கன்று பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கன்றுக்கு வந்து சுழி சுத்தத்தை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா சுழி சுத்தம் கரெக்டாக இருந்தால் தான் கன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்துக்கே ஆகும், அதனால் சுழி சுத்தத்தை பார்த்தா எடுக்கணும். சரி, சுழி எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னு சுழி வந்து பார்த்திங்கன்னா நடுமுதுவு அப்புறம் அந்த முகத்தில் வந்து சுழி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கன்றுலாம் எடுக்கலாம், அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நடுமுதுவுக்கும் பின்னாடி இருக்க பாருங்களா, அந்த சுழி வந்து எடுத்திங்கன்னா அது வந்து குடும்பத்துக்கு ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாலில் சுழி இருந்தாலும் எடுக்கக்கூடாது, பார்த்திங்கன்னா அந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுழித்தனமாக இருக்கும், அதுவும் குடும்பத்துக்கு ஆகாது. அப்புறம் நெத்தியில் பார்த்திங்கன்னா ரெண்டு சுழி இருந்தாலும் அது கன்று பார்த்திங்கன்னா வாடிக்கை எடுக்காதீங்க, அது வந்து வாடிக்கை செட் ஆகாது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்துக்கும் செட் ஆகாதுங்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற கண்டு நல்லா விளாட்டு தனமாக இருக்கணும் பார்த்திங்கன்னா அதுக்கு எப்படி பார்த்து எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா அந்த நீர் தாடன்னு இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து அதிகமாக இறங்கியிருந்தால் அந்த கண்டு வந்து பார்த்திங்கன்னா வாடி நல்லா விளையாடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கழுத்துக்கு முன்னாடி தொங்கும் தெரியுமா, தாடை தாடை மாதிரி தொங்கும் பார்த்திங்கன்னா அந்தது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தொங்குனுச்சு பார்த்திங்கன்னா அதுவும் பெருமாடானோன்னு அதுவும் வாடியில் வந்து கண்டிப்பாக விளையாடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எப்படி இருந்தால் வந்து வாடி இருந்து பாயின்னு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டை வால் முட்டிக்கு கீழே தொங்குச்சுன்னா அந்த கண்டு வந்து வாடிக்கு செட் ஆகாது. அதை எடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா வாடி வந்து அதிகமாக செட் ஆகாது. அது மாதிரி இருக்க கண்டு எடுக்காதீங்க. முட்டிக்கு மேலே சின்ன வாழாக இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி வாழ்ந்தாலும் அது வந்து வாடிக்கு நல்லா செட் ஆகும். அது மாதிரி கண்டெலாம் நீங்கள் வந்து தேர்வு செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வால் வந்து மெலிசாக இருக்குது பாருங்கள், அந்த வாழையும் வந்து உள்ள கண்டு எடுத்தாலும் அது வாடிக்கு செட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கண்டு தேர்வு செய்கிறதுக்கு அடுத்த முறைன்னு பார்த்திங்கன்னா அந்த கண்டோட பூர்வீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன் பூர்வீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த கண்டோட வீரியம் எப்படி இருக்குன்னு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக கண்டோட பூர்வீகத்தை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த கண்டோட அப்பா மாடு பார்த்திங்கன்னா அதோட கொம்பு எப்படி இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கண்டுக்கும் எப்படி கொம்பு வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை கண்டு நம்ம தேர்வு செய்யலாம். அப்புறம் கண்டோட உடல் அமைப்பை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போய் எடுக்கணும். கண்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலுக்கான உடல் அமைப்பு இருக்கும். அது மாதிரி கண்டு வந்து நீங்கள் தேர்வு செஞ்சுன்னா வாடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டு வந்து நல்லா விளையாடும். அது மாதிரி கண்டு எடுக்கிறது நல்லது. இப்போ நீங்கள் ஒரு கெடை கண்டு கூட்டத்துக்கே போயிட்டீங்க, அங்கே போய் ஒரு கண்டு தேர்வு செய்யணும்னா அது எப்படி தேர்வு செய்யலாம் பார்த்திங்கன்னா அந்த கடையில் இருக்க கண்டுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா வெறிச்சிக்கிட்டு உங்களை வந்து குறுக்குறுன்னு பார்க்கும். அதில் எந்த கண்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காதையும் நேராக வச்சுக்கிட்டு உங்களை வெறிக்காமல் கொஞ்சம் கூட ஆடாமல் அசையாமல் நேருக்கு நேர் நின்று பார்க்க போயிருங்க. அது மாதிரி கண்டு எடுத்திங்கன்னா அந்த கண்டு வந்து பார்த்திங்கன்னா வாடியில் கண்டிப்பாக விளையாடும். அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணை வச்சு வந்து பார்த்திங்கன்னா கண்டு தேர்வு செய்யலாம். அதாவது கண் வந்து சின்ன கண்ணாக இருக்கணும், அதாவது நெத்தியிலேருந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் பார்த்திங்களா, உள்ளே போய் கண்டு கண் இருக்கும். அது மாதிரி கண்ணெலாம் உள்ள கலை வந்து நல்லா வாடியில் விளையாடும். அப்புறம் வந்து காதை வந்து பார்த்திங்கன்னா பெரிய காதை இருந்தால் அந்த கண்ணை வந்து தேர்வு செய்யாதீங்க. அது மாதிரி உள்ள கண்ணுகளை தேர்வு செய்யும்போது வந்து என்னென்னா வாடியில் விளையாடும் வந்து அந்த கண்ணை வந்து அந்த காது வந்து மறைக்கும். அதனால் சின்ன காதை உள்ள கண்ணை தேர்வு செய்கிறது நல்லது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்ச கண்டு தேர்வு செய்ய முறை. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுதான் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதை அடுத்த வீடியோவை மேக்கிங் பண்ணி போடலாம்.